Hey dude, welcome to all. நான் முத்துகுமார். ஒரு இரண்டு மாசமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இந்தியா சீனா இடைப்பில லடாக் இடைப்பில கிட்டத்தட்ட வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலைபெறுச்சு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். சீனா வந்து முத வந்து அங்க வந்து அதிகமான படையில வந்து அங்க லடாக் இடைப்பில வந்து களம் இருக்கிற ஒரு காரணம் வந்து இங்கிட்டு இந்தியா வந்து அதுக்கு எதிராக வந்து பதிலடி கொடுக்குற வகையில இங்கிட்டு படையில வந்து இந்தியா வந்து களம் இருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாளுக்கு மேல வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலைவிட்டுச்சு. இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து இங்கிட்டு எல்லைப்பில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லைப்பில போயிட்டு இருந்த இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்ச நிலைமையில இப்ப மௌனியம் வந்து சீனா வந்து பதிலுக்கு வேற எங்கேயாவது வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் வந்து தென் சீனா கடல் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா பார்த்துட்டா அமெரிக்கா வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஏகப்பட்ட போர்க்கப்பட வந்து சீனாக்கு எதிராக வந்து களமிறக்கி வச்சிருக்காங்க. இப்படி அமெரிக்கா தென் சீனா கடல் இல்ல சீனாக்கு எதிராக வந்து போர்க்கப்பட வந்து நிறுத்தி வச்சிருந்த ஒரு நிலைமையில இப்ப ரீசெண்டா வந்து தென் சீனா கடலில் இருந்து அமெரிக்காவோட போர்க்கப்பெல்லாம் பின்வாங்கிற மாதிரி வந்து சில செய்திகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு நிலைமையில தான் இப்ப இந்தியா வந்து முதல் முறையா வந்து இந்த ஒரு தென்சீன கடல் பகுதி பத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் இந்தியா கொடுத்த இந்த ஒரு குரல்னால மௌரியம் அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி மீண்டும் வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல்லாமே தென்சீன கடல் இலைப்புல சீனா கீரை வந்து அமெரிக்கா வந்து களமறிகிறாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டா இந்தியா வந்து தென்சீன கடல் இலை பகுதி பத்தி வந்து என்ன மாதிரி வந்து சொல்லிருக்காங்க, என்ன மாதிரி வந்து முதல் முறை வந்து பேசிருக்காங்க அப்படின்றதையும் இப்ப அமெரிக்கா வந்து எதற்காக வந்து இப்ப வந்து இந்த ஒரு கடற்பகுதியில வந்து மௌரியம் வந்து கப்பலை வந்து களமிறக்கிறாங்க, என்ன மாதிரி சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு, தென்சீன கடல் வந்து என்ன மாதிரி பிரச்சனை வந்து இப்போதைக்கு வந்து நிலவிட்டு வருது அப்படின்றத வந்து ஃபுல் டீடைலா வந்து பார்க்க போறோம். பட் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். முதல் விஷயம், இந்த ஒரு தென்சீனா கடல் எல்லை பிரச்சனை அப்படின்றது இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த தென்சீனா கடல் எல்லை பிரச்சனை அப்படின்றது ஆசிய நாடுகள் நடக்கும் பிரச்சனையை தாண்டி இப்போதைக்கு வந்து உலக முழுமையான ஒரு பிரச்சனை வந்து மாற ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இல்ல ஒரு சில பேர் வந்து இந்த தென்சீனா கடல் எல்லை பிரச்சனை பத்தி வந்து கொஞ்சம் அரை குறையமா வந்து கேட்டிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்துட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு பிரச்சனை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாக்குறதுக்காக வந்து ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. அவங்களுக்காக வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு வந்து ஷார்ட்டா வந்து சொல்றேன், நீங்க வந்து புரிஞ்சுங்க. இந்த தென்சீனா கடல் எல்லை பிரச்சனை அப்படிங்கறது வந்து என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஒரு 6 நாடுகள் இந்த ஒரு பரப்பு தென்சீனா கடல் எல்லை பரப்பை வந்து 6 நாடுகள் பகிர்ந்துக்கிற கூடிய ஒரு கடல் பரப்பு தான் இப்ப சீனா வந்து முழுமையா வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி வந்து சொந்தம் கொண்டு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல முக்கியமா பார்த்துட்டா இந்த ஒரு பரப்பு தென்சீனா கடல் எல்லை பகுதியில வந்து கிட்டத்தட்ட வந்து 90% வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி வந்து சீனா வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எதற்காக இந்த மாதிரி வந்து சீனா போய் வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டா, அங்க வந்து எண்ணெய் வளம் அப்படின்னு வந்து அதிகமா இருக்க ஒரே ஒரு காரணம் தான் சீனா இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு கடல் எல்லை பகுதியில தான் மலேசியா, வியட்நாம், தாய்வான், புருனாய், பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகள்லாம் வந்து இருக்குது. இந்த நாடுகளோட கடல் பகுதியையும் அதுக்கப்புறம் வந்து சர்வதேச கடல் எல்லை பகுதி தான் வந்து இப்போதைக்கு சீனா வந்து சொந்தம் கொண்டாடிட்டு வருது. இந்த ஒரு கடல் எல்லை பகுதியெல்லாம் வந்து பார்த்துட்டா சீனா வந்து அடிக்கடி வந்து அத்துமீறது வந்து வழக்கம். அதே மாதிரி வந்து அங்க சீனாவோட கடற்படையை வச்சு தீவிரமான போர் பயிற்சி வந்து சீனா வந்து அடிக்கடி வந்து செய்யும். சீனாவோட இந்த ஒரு இந்த ரெண்டு செயல் காரணமா தான் இப்போதைக்கு வந்து தென்சீனா கடல் எல்லை பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய அளவு வந்து பிரச்சனை வந்து உருவெடுக்கிறதுக்கு வந்து ஒரே காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இப்ப வந்து சொந்தம் கொண்டாடுற காரணத்தினாலே வந்து இப்போதைக்கு வந்து பிரச்சனை வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் அமெரிக்கா அந்த ஒரு இடத்துல வந்து படையெல்லாம் வந்து கிளம்பிருக்குச்சு. அதுல வரிசையா பார்த்துட்டா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள், அமெரிக்காவோட போர் விமானங்கள் இதெல்லாமே வந்து கிளம்பிருக்கு. தீவிரமான ரோந்து பணியில வந்து அமெரிக்கா வந்து ஈடுபடுச்சு. இது எல்லாமே வந்து மலேசியா, வியட்நாம், தாய்வான், பிலிப்பைன்ஸ், புருனோ இந்த ஒரு நாடுகளோட ஆதரவு காரணமா தான் அமெரிக்கா இந்த மாதிரி வந்து இது படையில எல்லாமே வந்து கிளம்பிருக்கு. அதுலயும் முக்கியம் பார்த்துட்டா தென்சீனா கடல் எல்லை பகுதியில் சர்வதேச கடல் எல்லை பரப்பு தான் வந்து இந்த மாதிரி வந்து அமெரிக்காவோட படையெல்லாம் வந்து இலக்கி அங்க வந்து தீவிரமான ரோந்து பணி வந்து அமெரிக்கா வந்து ஈடுபடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டா முன்னாடியே மே மாசம் வந்து 2 வாரங்களா வந்து கிட்ட வந்து யுஎஸ்எஸ் ரொனால்ட் ரீகன், யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் அப்படின்னா அமெரிக்காவோட 2 அணு ஆயுத போர்க்கப்பல வந்து அமெரிக்கா வந்து களமிறக்கி வந்து அப்ப இருந்தே வந்து தீவிரமான ரோந்து பணியில வந்து ஈடுபட்டனாலதான் அப்பயும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு போர் பதட்டம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சு. இதுல பாத்தோம்னா கடந்த 8ஆம் தேதி வரைக்கும் வந்து அங்க அமெரிக்கா வந்து தீவிரமான போர் பயிற்சியில் தான் ஈடுபட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கிட்டு சீனா இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா எதிராக வந்து இங்கிட்டு வந்து இன்னொரு பக்கம் வந்து சீனா வந்து தீவிரமான போர் பயிற்சியில் தான் வந்து ஈடுபடுச்சு. அடுத்த நாள் 9ஆம் தேதி தான் அமெரிக்காவோட 2 போர்க்கப்பலும் வந்து பின்வாங்குச்சு. அதே மாதிரி வந்து சீனா எல்லையில ஒட்டி இருக்கு அமெரிக்காவோட கப்பல் எல்லாமே வந்து பின்வாங்குச்சு. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படல. திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து அமெரிக்காவோட கப்பல் எல்லாம் வந்து எல்லைப்பில் வந்து பின்வாங்கப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு வந்து நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல் வந்து
சீனாவோட எல்லை பகுதி பக்கம் வந்து கிட்ட வந்து போயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட யுஎஸ்எஸ் ரொனால்ட் ரீகன் யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் அப்படின்ற ரெண்டு அணு ஆயுத பொறுப்புகள் வந்து சீனாவோட எல்லை பகுதி பக்கம் வந்து போயிட்டு வந்திருக்கு. இப்போதையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு சின்ன மெசேஜ் ஒன்றுதான் காரணம் அப்படி வந்து சொல்லப்படுது. என்ன வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து முதல் முறையை வந்து இந்த ஒரு தென்சீனா கடல் எல்லை பகுதியை பத்தி வந்து முதல் முறையா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த தென்சீனா கடல் அப்படின்றது சர்வதேச பிரச்சனை. இதனால வந்து இது ஒரு தென்சீன கடல் எல்லை பகுதி இந்த சர்வதேச கடல் பகுதி அப்படின்றது உலக நாடுகள் வந்து சொந்தமான ஒரு பரப்பு தான், பொதுவான ஒரு பரப்பு தான் இந்த ஒரு பரப்பு அப்படின்றது. அதனால இந்த ஒரு சர்வதேச கடல் பரப்பை வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து விதிமுறைகள் வந்து உட்பட்டு மற்ற நாடுகள் வந்து தீங்கு விதைக்காக வகையில வந்து இந்த சர்வதேச கடல் பரப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து இந்தியா வந்து சொல்லியாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து முதல் முறை வந்து இப்படி கருத்து தெரிவிச்சிருக்க காரணம் தான் அமெரிக்கா இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து அங்க வந்து சீனாக்கு சீனாவோட எல்லை பகுதி பகுதியில் வந்து அணு ஆயுத ரெண்டு போர்க்கப்பலை வந்து அனுப்பப்பட்டிருக்கா வந்து சொல்லப்படுது. இதுதான் வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட இந்த ஒரு கருத்து அப்படின்றது சீனாவுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இன்னொரு பக்கம் வந்து கூடுதல் பலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எதனால அப்படின்ற பாத்தீங்கன்னா இப்ப ஆசிய நாடுகள் வந்து அதிகளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு அதுல வந்து இந்தியாவோட இந்த ஒரு கருத்து முதல் முறை தென் சீனா கடல் எல்லை பகுதியை பத்தி வந்து இந்தியாவோட இந்த ஒரு கருத்து அப்படின்ற காரணத்தினாலதான் இப்ப அமெரிக்காவோட கப்பல் அணு ஆயுத போர்க்கப்பல் எல்லாமே மறுபடியும் வந்து யூடன் போட்டு சீனாவோட எல்லைப்பில் வந்து மறுபடியும் வந்து பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரிதான் வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவோட இந்த ஒரு செயல் கிட்டத்தட்ட வந்து ஆறு நாடுகள் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எல்லை பகுதியை வந்து மொத்தமா வந்து தங்கள் தான் சொந்தம் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு கிட்டத்தட்ட வந்து 90% வந்து எங்களுக்கு தான் சொந்தம் வந்து சீனா வந்து சொந்தம் பண்ணிட்டாங்க. சீனாவோட இந்த ஒரு செயலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அதை வந்து கீழே உள்ள கவனம் சொந்த கொடுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக் வந்து பேசணும்னு சொல்லும் அதே வந்து கீழே உள்ள கவனம் சொந்த கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். நாளைக்கு உங்களுக்கு புது விஷயம் செஞ்சுக்கிறேன். அண்டியர் முன்னாடி வீடியோ ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல்.